என்ன பஸ்ல டிராவல் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அர்வின் டிராவல்ஸ்ல ஓடக்கூடிய பஸ்ல தாங்க நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். ஸோ சேலம் டு சென்னை ஃபுல் ஸ்டச்சுமே டிராவல் பண்ண Guys, welcome back to Ashivak. So, நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பர்பான பஸ் வ்ளாக் தாங்க ட்ரை பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அர்வின் டிராவல்ஸில் ஓடக்கூடிய பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சேலம் டு சென்னை ஃபுல் ஸ்டச்சுமே ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பஸ் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:20. ஸோ இங்கேருந்து 1:20 பஸ் டிபார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது நியூ பஸ் ஸ்டாண்டு, அதாவது மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கே வந்து சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பஸ் உள்ள போயிட்டு மிச்சம் எல்லா டீட்டெயிலுமே பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ வாங்க விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரும் இன்டீரியர் ஷார்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் BS4 பிரகாஷ் வேகா பில்டுங்க. இந்த பஸ்ஸு இன்டீரியர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இந்த பஸ்ஸு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு தாங்க, ஒன்று கூடமே சீட்டர் இருக்காது. ஸோ ஃபுல்லாமே ஸ்லீப்பர் தான். ஹே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. ஸோ இங்கே எதுக்கு நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு புக் பண்ணாமல் இருக்குல்ல, ஸோ அதுக்காக இங்கே நிப்பாட்டி இங்கே பேசஞ்சர்ஸ் ஏற்றிப்பாங்க. புக் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களோட ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே நிப்பாட்டி அங்கே புக் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் 1:15 கொடுத்துருக்காங்க, போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 1:20 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை பஸ்ஸை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஆஃபீஸ் அங்கே நிப்பாட்டுவாங்க, அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க. ஸோ நாம் இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பார்த்திங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிருச்சுங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அர்வின் ட்ராவல்ஸோட புக்கிங் ஆஃபீஸுக்கு தாங்க போகுது. ஸோ இப்போ போயிட்டு ஒரு யூடன் எடுத்து அர்வின் ட்ராவல்ஸோட புக்கிங் ஆஃபீஸ் தாங்க வரும். இங்கேருந்து வெளியே போயிட்டு நம்ம வந்து அந்த புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஆ
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தப்பட்டினம் பைபாஸில் ஒரு போர்டிங் இருக்குங்க நம்மளுக்கு. கிடச்சிருக்கூடிய சீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு அப்பருங்க. ஸோ நம்ம சீட்டில் இருக்க அமினிட்டிஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துலாம். ஸோ இது ஃபுல்லாமே ஸ்லீப்பர்னால நம்ம சீட்டில் இருக்க அமினிட்டிஸ் தாங்க எல்லா சீட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம சீட்ஸோட அமினிட்டிஸ் பார்த்துடலாம். நம்ம பெர்த்தில் என்னென்ன அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வென்ஸ், அப்புறம் ஒரு ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அங்கே ப்ளக் பண்ணுற டைப் இருக்குது, யூஎஸ்பி டைப் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாகவே தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் சில்கி இதுவாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே ஒரு பில்லோ டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா காலுக்கிட்டேயும் உங்களுக்கு ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிற இடமும் கொடுத்துட்டாங்க, அது கூட வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போர்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டிலுமே கொடுத்துருந்தாங்க. அங்கே அரவிந்த் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடே கொடுத்துருக்காங்க, சேலம் டு சென்னை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் க்ளோஸ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன், சூப்பராக இருக்கலாம். ஸோ இப்போ கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வியூ. ஸோ இதுதாங்க ஒரு வியூ, இருங்க ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ தெரியுது உங்களுக்கு ஃபுல் வியூ, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க அரவிந்த் ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சேலம் டு சென்னை, சென்னை டு சேலம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஆஃப்டர்நூன் 1:15 பஸ்ஸில் இருக்கோமா. ஸோ இந்த பஸ்ஸு போயிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா நைட்டு உடனே இந்த பஸ்ஸு கிளம்பி திரும்பியும் சேலம் வந்துடுங்க. ஸோ அதே மாதிரி தான் சென்னை டு சேலம் டே அண்ட் நைட் சர்வீஸ் அடிக்கிறாங்க இவங்க.
ரெண்டு ஏக்கர் தமம் இந்த சுந்தரமுத்து ரோட்டில் இருக்கிற நீங்கள் முன்ன கொடுங்க கேசிபி ரெடி பண்ணால் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே அங்கே சித்தப்பட்டு பையனை கூட்டிகிட்டு வந்து. ஸோ கைஸ், நீங்கள் எல்லா அமினிட்டிஸுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பஸ்ஸோட ரூட்டை பார்த்துலாம். சேலம்லேருந்து கிளம்புனா எந்த ரூட்டில் ஏறும்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர் பேட்டை, அப்படியே விழுப்புரம், விழுப்புரம்லேருந்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலேருந்து கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம் சொன்னதை உங்க ஞாபகம் வருது. இனிமேல், அதாவது இன்றைக்கு January 26th. ஸோ January 25th இல்லை 24th வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. என்ன ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆம்னி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ளே வரக்கூடாது. கிளாம்பாக்கம், அதாவது கிளாம்பாக்கம் CMPTலேயே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சிட்டி உள்ளே வந்தால் ஃபைன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம புக் பண்ணும்போது கோயம்பேடு தான் புக் பண்ணியிருந்தோம். பட் இனிமேல் கோயம்பேடுக்கு ஆம்னி பஸ்ஸும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி, எந்த பஸ்ஸுமே வந்து உள்ளே வராது. ஸோ இன்றைக்கி நம்ம டீ போர்டிங் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் டீ போர்டிங் ஆகும். Guys, good evening. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்து முடிச்சாச்சுங்க. நம்மளை அந்த அண்ணா வந்து எழுப்பி போட்டார். என்னடான்னு கேட்டால், உளுந்தூர்பேட்டையில் உடுப்பி ரெஸ்டாரண்ட்டை நிப்பாட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ஸ்டாப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேட்டேன், பஸ் வந்து ஒரு 20 minutes நிற்குமா. ஸோ அதோட இங்கே நம்ம உங்களுக்கு வந்து இந்த சேலம் டு சென்னை இன்றைக்கான ஃபேரை சொல்லிடலாம். ஸோ இந்த ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அண்ட் வீக்கெண்ட் டைமில் சேஞ்ச் ஆகுங்க. நான் இன்றைக்கி ஃப்ரைடே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 681 rupees ஆச்சுங்க, சேலம் டு சென்னை இந்த ஸ்லீப்பரில். நீ குடிச்சிட்டு இருந்தா தண்ணி அவர் அடிச்சு விட்டு வர அப்படி போகல, அப்புறம் நான் அடிச்சு விட்டேன் அப்படிங்கிறோம். மாலை போட்டுருந்தாப்ல, நான் ஒரு நாள் அப்புறம் இறங்கி வீட்டுக்கு போறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் தூங்கி எழுந்திருக்கோம். இப்போ எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திண்டிவனம்லாம் தாண்டி மேல்முருகத்தூர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், சூப்பராக போயிட்டுருக்கு.
ஆக்சுவலாக நான் ஆஃப்டர்நூன் சர்வீஸ் ட்ரை பண்ணது கொஞ்சம் போராக இருக்கும், நைட் சர்வீஸே சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் நினச்ச கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அந்த ரூட் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் அந்த ரூட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஈவினிங் சீனரி சிமெஸ்டர் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதானா? ஓகேண்ணா. என்ன ஓகேண்ணா? காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஊரா பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம எங்கே இறங்கினோம்னு பார்த்தீங்கன்னா ஊரா பக்கம் ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்கினோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கிளாம்பாக்கம் போனால் ரொம்ப டிலே ஆகிடும், போயிட்டு திரும்பி இங்கே தான் வரணும். ஸோ எவ்வளோ நேரம் டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸுங்க. நம்மளுக்கு 7:05 தாங்க ஊரா பக்கம் வந்து போட்டிருந்துச்சு, பட் ஒரு 35 மினிட்ஸ் டிலே ஆச்சு. ஏன்னா நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் பை தம்பி வந்து டிராஃபிக் இருக்குப்பா, ரொம்ப டிராஃபிக் இருக்குது, சத்தியமாக டிலே ஆகும். அவர் 8:00 சொன்னார், பட் 7:40 வந்து இறக்கி விட்டுட்டாருங்க. ஸோ செம்ம க்ரூ, சூப்பரான ரூட்டாகவும் இருந்துச்சு. க்ரூ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்தாங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப நம்ம சொன்னாலும் வந்து மூஞ்சி சலிச்சிக்காமன்னா இங்கே வந்து கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. நான் சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துருந்தாங்க சொல்லலாம். ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பஸ் விளாக்லேயும் இல்லை ட்ரெயின் விளாக்லேயும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.